அவ்வளோ எனர்ஜி எனக்கு தெரியுது. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு மாபெரும் கதாநாயகனும் மாபெரும் வெற்றியும் காத்திருக்கு நான் நம்புகிறேன். ஆழமா ராம் சார் வந்து நான் நிறையா தெலுங்கு படம் பண்ணியிருக்க தொட்டு ராம் சாரை வந்து நான் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவேன். ராம் சார்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்னா அவர் மிகப்பெரிய எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட. அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு துஃபான் மாதிரி இருப்பார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கும். இப்போ வந்து வாரியருடைய இந்த ட்ரெய்லர் பார்க்குற பொழுது அது ரொம்ப பாசிட்டிவாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் எனக்கு தோணுது. லிங்கசாமி சார் வந்து நான் வந்து காலேஜ் படிச்சிட்ருக்கப்போ அவரோட படங்கள்லாம் எனக்கு பயங்கரமாக கைத்தட்டி விசில் அடித்து பார்த்த படங்கள். அந்த ஷட்டர் மூடினதும் பஸ்ஸில் வந்து குதிச்ச அந்த ரெண்டு சீனும் வந்து மறக்க முடியாது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக ஹி ஹஸ் இன்ஸ்பைர்ட் மீ அ லாட். பட் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிட்டு பீட்சா முடிச்சுட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஸ்க்ரீனிங்க்காக பாரிஸ் போனோம். ஸோ அப்போ ஏர்போர்ட்டில் நான் வந்து பார்த்தேன். ஸோ லிங்கசாமி சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தயக்கத்தோடு தான் போனேன். பட் அப்போ வந்து கேஷுவலாக வந்து கூப்பிட்டு தோளில் கை போட்டு பேச ஆரம்பித்தார். ஸோ அப்போலேருந்து ஐ ஃபீல் தட் ஈஸ் ஒன் ஆஃப் மை பிரதர்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிறேன். அண்ட் ஒருத்தரோட வெற்றி வந்து நான் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து இவரோட வெற்றியை சீக்கிரம் பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வெற்றி தான் அந்த வாரியரோட வெற்றி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் தட் மொமெண்ட் ஹஸ் கம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூலை 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது திஸ் வில் பி அ பிக் சக்ஸஸ் சார். அண்ட் ஐம் சோ ஹாப்பி டு சி யுவர் சக்ஸஸ் சூன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம்.